எப்பாடா முத நாளே 100 கோடி எந்த படம்னு கேட்குறீங்களா? கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில், ஆந்திராவில் 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த படமாக இருக்கும் கெஸ் பண்ணிட்டீங்களா? பேட்டை தாங்க. முத நாளே 100 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. இது வந்து பேட்டையோட ஃபஸ்ட்டு நாள் கலெக்ஷன் பார்த்தோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக ஹாலிடேலாம் கிடையாது. ஆனால் சர்க்கார் வந்து ரிலீஸ் ஆன நாள் வந்து பர்ஃபெக்டான ஒரு தீபாவளி. நிறைய ஸ்க்ரீனில் கம்பேர்ட் டு பேட்டை நிறைய ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு, பர்டிகுலராக தமிழ்நாட்டில். அது வந்து 32 கோடி கிட்ட கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தாங்க. இப்போ பேட்டை வந்து திட்டத்திட்ட 25 கோடியை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் நாள் கலெக்ஷன். ஏன் இது சர்க்காரை பீட் பண்ணல அப்படிங்கிற ஒரே ரீசன் தான், நம்ம கூட வந்து இன்னொரு பெரிய படமும் ரிலீஸ் ஆகிருக்கு விஸ்வாசம். அதனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆனதுனால இந்த இது. ஆனால் என்னென்னா, பேட்டையோட மூமெண்ட் ஓட்டம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு வாரம் கணக்கெலாம் கிடையாது. அது வந்து இன்னும் திட்டத்திட்ட தமிழ் புத்தாண்டு வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த படத்தை வந்து குடும்பம் குடும்பமாக ரசிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வட்டாரத்துலேருந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 2 படம், ஒன்று வந்து பேட்டை, இன்னொன்று விஸ்வாசம். விஸ்வாசத்துக்கும் நிறைய க்ரௌடு இருந்தது, ஆனால் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் க்ரௌடாக இருந்தது. ஆனால் பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, அதாவது குடும்பம் குடும்பமாக முதல் நாளே வந்து பார்க்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப். அதேமாரி இப்போ ஜென்ரலாக அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் அப்படிங்கிறது பேட்டைக்கு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவிலேயே போட்டுக்கிட்டு இருந்தோம், இதுக்கு மட்டும் ஏன் இந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது. தூங்கிக்கிட்டு இருந்த ரஜினி ரசிகர்களை தட்டி எழுப்புற மாதிரி சில நிகழ்வு நடந்தது. போட்டி இருந்தால் தானே சுவாரஸ்யம் இருக்கும். நமக்கு 2005 அப்புறம் போட்டியே கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லியாக தான் ஒருவர் தலைவர் எப்போதும். ஆனால் இந்த முறை தான் 2019 ஒரு போட்டியோடு வந்தார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம வீடியோ நம்ம சேனலில் கூட சொல்லியிருந்தோம், விஸ்வாசம் டீமுக்கு நன்றி தெரிவித்து கூட நம்ம போட்டிருந்தோம், ஏன்னா அந்த போட்டி இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் போட்டியோடு வந்தாலும் 100 கோடியை அசால்ட்டாக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டார் தலைவர். இதில் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500-600 ஸ்க்ரீன் வரைக்கும் நம்ம படம், அதுக்கடுத்தது கேரளாவில் 200க்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் வந்து பிருத்திவிராஜ், ரொம்ப ஃபேமஸான நடிகர். கர்நாடகாவில் சொல்லவே தேவையில்லை, அதுலேயும் 200க்கு மேலே ஸ்க்ரீனில் வெளில வந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா 500 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்திருக்கு. இது நம்ம ஆந்திர பிரதேச இது நம்ம கணக்கில் சேர்க்கவே இல்லை, ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 3 பெரிய படங்கள் அவங்க ரீஜியனில் ரிலீஸ் ஆனதுனால நம்ம பேட்டை எந்த அளவுக்கு அங்கே ஸ்க்ரீன் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் வரலை. ஓவர்சீஸில், அதாவது ஓவர்சீஸ் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா தவிர்த்து ஒரு 2000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்லாம் 3500 ஸ்க்ரீனுக்கு மேலே பேட்டை படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 100 கோடிக்கு மேலே முதல் நாளே கலெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம படத்துக்கு போட்டியாக வந்திருக்கிற படம்லாம் மொத்தமாக ஓடி 100 கோடி வசூல் பண்ணாலே அந்த படங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டு. ஆனால் நமக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் தலைவர் சிஷியர்கள் போட்டி தான், அதனால் தலைவர் என்றைக்குமே மேலே இருக்கணுங்கிறதுனால முதல் நாளே 100 கோடியை தாண்டி போயிட்டுருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ரிவ்யூஸ் நம்ம சேனலில் வந்து நேற்று 8 மணிக்கே போட்டோம். அப்போ சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க, எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தது. பர்டிகுலராக அந்த இன்டர்வல் பிளாக் அதில் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி இருந்தது, மிரலை விட்டுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னாங்க. கிளைமேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொன்னதோட ஆப்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதோட மகிழ்ச்சி முதல் நாள்லேயே 100 கோடியை தாண்டியாச்சு. பார்ப்போம் அதுக்கு அடுத்த நாள்கள்லாம் என்னங்கிறத சொல்லுவோம். இன்னும் பொங்கல் வரல, பொங்கல் அது ஒரு 100 கோடி தனியாக வரும், அது என்னங்கிறத நம்ம சேனலில். பொங்கல் கழித்து அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் அப்போ ஒரு மிக சிறப்பு என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னா, டூரிஸ்ட் பிளேஸ் அங்கெல்லாம் சுற்றி பார்க்குறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அடுத்தது தியேட்டருக்கு போகிறது. இப்போ பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இதெல்லாம் வந்து 15, 16, 17 வருது. அதுக்கு முன்னாடியே ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 500 கோடிக்கு கிட்ட செலவு பண்ண 2.0 எந்த அளவு கலெக்ட் பண்ணிச்சோ அதே அளவு கலெக்ஷனை ரொம்ப கிட்டத்தட்ட 140 கோடி அளவில் தான் செலவு பண்ணாங்க. இதுவும் அதே அளவு எடுக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதை கண்டிப்பாக இது ரீச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் வந்து
திரும்பியும் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பு கார்த்திக் சுப்புராஜோடைய இயக்கம். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.